மேனுஃபேக்சரிங்ல இருக்க இல்லைன்னா டீச்சிங் லைன்ல இருக்க அப்படின்னும் போது ஹைபிரிட் ஒன்ட் ஒர்க் அட் ஆல். சேர்த்துக்கிறாங்க அதான் அவங்களும் சொல்றாங்க. இப்ப நீ அதே பாயிண்ட் சொல்லும் போது விமன் எதுக்கு வந்து நான் டீச்சிங் லைனை ஏன் எடுக்கணும், நான் பாத்துக்கணும் அப்படின்னு. அப்போ இங்க ஒர்க், அப்ப நான் வந்து வீட்டுல இருக்கும் போது ஈக்விட்டி இல்லையே அப்படின்றதும் அவங்க பாயிண்ட். சோ வென் ஐ டாக் அபவுட் ஈக்விட்டி, போத் மென் அண்ட் உமன் ஷுட் ஹேவ் 50-50 இல்ல, அது ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் அவங்களோட மேஜர் பாயிண்டா. சோ அப்போ குழந்தை பெத்து வரும், பயாலஜிக்கலி ஒன்லி விமன் கேன் டெலிவர் எ பேபி, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னும் போது ஆஃப்டர் டெலிவரிங் எ பேபி, அந்த பேரண்டிங் ரைசிங் எ கிட், அது ஏன் வந்து மெஜாரிட்டிலி ஃபாலோயிங் அண்டர் விமன் அப்படின்றது தான். அப்போ அது நடக்கிறதுனால ஜாப் மார்க்கெட்லயும் எனக்கு ஈக்விட்டி இல்லை அப்படின்றது தான் அவங்களோட ரிசர்ச் வந்து. எக்ஸாக்ட்லி, அதுக்குதான் நோபல் பிரைஸ், அதுக்குதான் நோபல் பிரைஸ். ஆனா இதுக்கு என்ன மாதிரி ப்ரொபோசல்ஸ் அவங்க தராங்க, எவ்வளவு தூரத்துக்கு வந்து கவர்மெண்ட் இஸ் ஆர் ஹூ இஸ் தட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். சோ அதை தான் நான் வந்து கேள்வி. அப்போ வென் சம்வன் இஸ் டேக்கிங் பாலிசிஸ், பீ இட் கார்பரேட் ஆர் பீ இட் கவர்மெண்ட், தே ஆர் நாட் அட் ஆல் ரிவீலிங் எனிதிங். தட்ஸ் பேட், நாட் ட்ரான்ஸ்பரன்ட், யூ நோ, மாடர்ன் லைக் ஸ்லேவரி. சோ சொல்றத செய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து. They don't add any more data points for which they are taking this policy. ஏ போஷன் ஒன் பேசுறாங்க, எந்த வருஷம் ஒன் பேசுறாங்க, போன வருஷம் எந்த பாயிண்ட்ஸ் வச்சு பேசுறாங்கன்றது தெரியல, இந்த வருஷம் எந்த பாயிண்ட் வச்சு பேசுறாங்க. ஐ நோ தட் மெனி திங்ஸ் ஆர் ரேப்பிட்லி சேஞ்சிங் அரௌண்ட் தி வேர்ல்ட். ஸோ அதனால வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஸ்டாப் தட், யூனோ, வி நீட் டு ஸ்டிக் டு த டிசிஷன். அது நான் சொல்ல வரல, பட் ஸ்டில் போன பாயிண்ட்ஸ், டேட்டா பாயிண்ட்ஸ் நான் இதை வச்சு எடுத்தங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, அதனால நான் வந்து ஹைபிரிட் போனேன், இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, இதனால நான் திரும்பி 5 days ஆஃப் ஒர்க் கல்ச்சருக்கு போறேன் அப்படின்ற அந்த டேட்டா பாயிண்ட்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் பீப்புள் ஆர் நாட் கிவிங் இட். ஸோ அப்போ அவங்க வந்து எந்த பாசிட்டிவை பாக்குறாங்க, அதனால வரப்போற நெகட்டிவ், அந்த நெகட்டிவை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்க, ஆர் தே ஹியரிங் தி பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு அஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பாலிசிஸ் mainly their employee அப்படின்ற என்ன நீங்க ஃபோரம் வச்சிருக்கீங்க, ஏதனா ஹியர் பண்றீங்களா, லிசன் பண்ண போறீங்களா அப்படின்றது தான் வந்து இட்ஸ் எ பிக் குவெஸ்டின் மார்க் ஹியர். நீ ஆப்போசிட்ல எலைட் பீப்பிள் பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோ, அசால்ட்டா ஒரு ஹெல்பர் வச்சுன்னு போயினே இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு அவங்கள பிடிக்கவே முடியாத அளவுக்கு பறந்து போயிடுறாங்க. That is true. It is always true. Easier. But again, பட் அகெய்ன் நம்ம ஆல்ரெடி இந்த 3 years பேசுனதை வச்சு, வென் ஐ சி 360 degree, வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் தி பேரண்டிங், வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் யூட்டிலிட்டி தியரி. ஸோ இந்த மாதிரி தியரிஸையும் நான் வந்து பேரலாக வச்சு பார்க்கும்போது, ஸோ கிளாடியாவோட ரிசர்ச் வச்சு நம்ம பேசும்போது ஷீஸ் 100% ட்ரூ, கரெக்ட். பட் போத் மென் அண்ட் உமன் இன் த சேம் ஃபேமிலி, இஸ் இட் ப்ராக்டிக்கலி எனஃப் டு டூ தி கிரீடி ஒர்க், or both can is it okay to do a flexual or flexible job, both husband and wife flexible job e seiyalam, both husband and wife greedy job e seiyalam appadina mode I'm not sure like how practical it is. Even though if you have money and even though if you have helper to raise your kid appadinaalume, how good your kid is going to be in future, yeah appadina vantu நீ அதுக்கேத்த பே கொடுக்கணும். அந்த ஹெல்பர் யாரு, அந்த ஹெல்பருக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உன் குழந்தை வளரப்போகுது. ஏன்னா சப்ஸ்டன்ஷியல் நம்பர் ஆஃப் அவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீ விட போற. ஸோ வென் தட் ஸ்ட்ரேஞ்சர் விட போறேன்னா, அப்போ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, பயங்கரமா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க வந்து சூப்பரா வளர்க்க போறாங்கன்னும் போது அப்போ நான் அதுக்கேத்த ஒரு ஊதியத்தை தரணும். ஸோ அப்போ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா எஸ் குட், அதுதான் நீ எலைட்டை பத்தி பேசுற. That is okay. ஏன்னா அவங்க வளர்க்கறத விட வந்து
அவங்க வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்பர் வந்து பண்ணுவாங்க. ஆனா நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆயாம வந்து வைக்கிறது அது வேலைக்காவது அத்தா பாட்டி கூட வளர்க்க வைக்கிறது அப்படின்னும் போதுதான் விச் வி ஆல்ரெடி டச்ட் அப்பான் தட் பாயிண்ட்ஸ். அப்படி பண்ணும் போதுதான் நான் வந்து இப்ப ஈக்விட்டி நோக்கி போகும்போது இந்த இந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா, ஏன்னா நம்ம எப்பவுமே காப்பி அடிப்போம் சைக்காலஜி ஆஃப் மணியில பேசும் போதே வந்து நம்ம காப்பி அடிப்போம். ஸோ ஓகே அப்போ எலைட்ஸ் காப் அவங்க வந்து ஹெல்பர் கிட்ட தானே விட்டு போறாங்க, நம்மளும் வந்து ஒரு ஆயமாக கூப்பிட்டு வந்து நேனியை கூப்பிட்டா நேனி அப்படின்னு ஹூ இஸ் தட் நேனின்னு ஒன்று இருக்க அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு 6,000 வரவங்களும் அவங்க ஊத்திக்கு போட்டு இல்லைன்னா வந்து டே கேர்ல தள்ளி விட்டு அவங்க வந்து வளர்ப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து அப்ப அந்த என்ன கத்துக்கிறாங்க அவனோட பிஹேவியர் எப்படி அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு எப்படி மாறுது அதை இவங்களால வந்துட்டு நோட்டீஸே பண்ண முடியாது. பிகாஸ் போத் ஆர் டூயிங் தி கிரீடி ஜாப் அப்படின்னும் போது காசு ஒரு பக்கம் வரும், ஜாப்ல வந்து போத் வில் ஸ்கேல் அப், பட் பேரண்டிங்ல ஹவு மச் ஆஃப் கண்ட்ரோல் தே ஹவ் ஹவு மச் ஆஃப் மானிட்டரிங் தே ஆர் டூயிங் அப்படின்னும் போது அகைன் இஃப் தே நோ தட் ஹூவர் இஸ் டூயிங் திஸ் இஃப் தே நோ தட் தட் இஸ் ஃபைன், பட் மெஜாரிட்டிலி வித்தவுட் நோயிங் திஸ் நிட்டிகிரிட்டி தே ஜஸ்ட் காப்பி. அப்படி காப்பி பண்ணும் போது தே வில் லூஸ் திஸ் திங்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது வந்து யூட்டிலிட்டி தியரின்னு பார்க்கும்போது நான் அதுதான் நம்ம வந்து அந்த குக்கிங்லேயே பேசியிருப்போம். ஸோ ஜாப் மார்க்கெட்டில் இருந்தால் போதும், எக்ஸ்போஷர் இருந்தால் போதும், வாட் சார்ட் ஆஃப் யூட்டிலிட்டி ஐ எம் பிரிங்கிங் டு தி ஃபேமிலி பிகாஸ் ஆஃப் மை கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு போடும்போது என்னை பொறுத்த வரையும் பர்சனலி ஐம் சேயிங் இது வந்து இவங்க இதுதான் பண்ணணும் அவங்க அதுதான் பண்ணணுன்றதை தாண்டி இஃப் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் 50% அண்ட் இஃப் மை அதர் பார்ட்னர் இஸ் டூயிங் 50% இட்ஸ் ஓகே, பட் ஆல்வேஸ் ஐ கிவ் 100%. ஆனால் ஈக்குவிட்டின்னு வரும்போது தட் 100% வில் டிவைட் 50% தான் என்னால் வந்து என்னோட வீட்டுக்கு போட முடியும், ப்ளஸ் ஆஃப் 50% ஐ நீட் டு புட் தேர் இன் தி ஆஃபிஷியல் ஒர்க். ஸோ அப்படின்னும் போது அங்கே ஒரு ஸ்பிளிட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட் டசன்ட் மேட்டர் வாட் சார்ட் ஆஃப் ஜாப் ஐ எம் டூயிங், பட் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக அந்த ஈக்குவிட்டி தான் நான் பெருசாக பார்ப்பனே தவிர்த்து அதே சமயத்தில் அது ஸ்டீரியோடைப்பிக்காவோ இல்லைன்னா அவங்க செய்கிற அந்த 50% ஆஃப் தி டாஸ்க்கை வந்துட்டு கீழே நான் செய்கிறது தான் பெருசு நீ செய்கிறது வந்து சிறுசு அந்த மாதிரி வந்து பண்ணும் போது தேர் ஷுட் தேர் எங்களோட டாக்ஸிக் கல்ச்சர் உருவாகும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டு வி நீட் டு ட்ராவல் அப்படின்னு பண்ணும் போது தான் வந்துட்டு நீ எலைட் ஆக முடியும். ஒன்ஸ் யூ பிகம் எலைட் தென் ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்டேட்டஸ் நீ அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் லீட் தேர் லைஃப், பட் டு காப்பி தி எலைட்ஸ் லைஃப் ஃபர்ஸ்ட் வி நீட் டு பிகம் தி எலைட்ல. ஸோ அப்படின்னும் போது வந்து இட்ஸ் அகெயின் எ ட்ரான்சிஷன் ஸ்டேட்ருந்து தான் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிளாடியாஸ் பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து பார்த்துக்கிட்டு நானும் பாரு ஈக்விட்டி எங்க அப்படின்னு இறங்கி திரும்பியும் அந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக ரீசனபிளாக இல்லாமல் 360 degrees நம்ம வந்து பார்க்கணும். அகெயின் எல்டர்ஸ் இருப்பாங்க வீட்டில். ஸோ இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி சம் சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வி ஷுட் பி டூயிங் இறந்தர். ஸோ அப்படின்னும் போது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே கிரீடி ஜாப்ல இருக்க முடியாது. ஸோ அதுதான் என்னோட ஒரு கன்க்ளூஷன் ரீசனபிளாக பார்த்தா. பட் ஈக்விட்டி வைஸ் நம்ம யூட்டிலிட்டி தியரி பேசுனது ஸோ போத் ஷுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் பர்சன்டேஜ் டு தி ஹோம் ஆஸ் வெல் அஸ் வாட் எவர் த ஜாப் தி டூ இன் தி அஃபிஷியல் சைட். ஸோ டசன்ட் மேட்டர் வெதர் தே ஆர் இன் டு ஃபிளெக்சிபிள் ஜாப் ஆர் தி திஸ் ஒன். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து நான் வீடு வாங்கிட்டேன் இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது இஃப் ஒன் இஸ் டூயிங் தி கிரீடி ஜாப் இஃப் அனதர் இஸ் டூயிங் தி ஃபிளெக்சிபிள் ஜாப் இட் இஸ் ஓகே ஐ எம் சேயிங். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஐ திங்க் வி ஆர் குட் அப்படின்றது தான் நான் வந்து பர்சனலி ஐ வாண்டட் டு கன்வே ஹியர் பிகாஸ் ஐ ரெட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா அவங்கள பழைய பேப்பர் வச்சு பார்த்தேன் வந்து 5 நீ சொன்ன கொஹோர்ட் அந்த இது வந்து 5 வந்து அவங்க பிரிச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்த அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்துட்டு அவங்க ஃபேமிலியும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒர்க்கும் பெருசாக கிடையாது. ஏன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி விமன் வேர் அன்மேரிட், அப்படியே மேரிடாக இருந்தாலுமே வந்து தே ஆர் நாட் டெலிவரிங் பேபிஸ்.
ஸோ டியூ டு சம் வார் ரீசன்ஸ். அதனால வந்து அது ஒன்றுமே கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டு செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் ரீப்ரொடியூசிங். ஆனால் அவங்க வந்து கரியர் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, பட் மெஜாரிட்லி இன் டு தி டீச்சிங் அண்ட் நர்சிங். ஸோ அகெயின் டியூ டு வார்ஸ். தேர்டு, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே டுக் தி கரியர், கரியர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் யூனோ ப்ரொலாங்கிங் தி திஸ் ஒன் வெட்டிங் ஆல்சோ. ஈவன் வெட்டிங் நடந்தாலுமே குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் வந்து அவங்க கொரியர்ல அச்சீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 35-40 அந்த டைம்ல தான் வந்து அவங்க பர்த் கண்ட்ரோல் பில் னு சொன்னாங்கல. பட் அகைன் தே ஆர் நாட் ஹாப்பி வித் அவங்க எல்லாம் வந்து உயிரோட இருக்கும் போது. அகைன் ரிசர்ச்சர்ஸ் போய் அதெல்லாம் கேட்டிருக்காங்க, தே ஆர் நாட் ஹாப்பி வித் தி தி ஆபீஷியல் வர்க், தி வாட் ஆர் தி கோல் தி அச்சீவ். ஸோ அப்போ இந்த இதை பார்த்து வளர்ந்தவங்க அடுத்த ஜென்ரேஷன். நீ சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் நிறைய பேர் போயிருக்காங்க, மெஜாரிட்டிலேயே 25 வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா காலேஜ்லயே வந்துட்டு லவ் பண்ணி அந்த கல்ச்சர் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இட்ஸ் லைக் அங்கேயே வந்து என்னன்னா வந்து அந்த ஒரு கல்ச்சர் அந்த ஒரு இது வந்து நடந்திருக்கு. என்னன்னா வந்து காலேஜ்லயே லவ் பண்ணிடணும், அங்கேயே இந்த கல்யாணம் உடனே கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பெற்றுடணும் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணினா ஃபேமிலிய வந்து அவங்க வந்து ப்ரையாரிட்டி பண்ணிருக்காங்க. இட் இஸ் நான் என்ன இன்ஃபர் பண்றேன்னா, அதை வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துதான் வந்து அம்மாவை பார்த்துதான் வந்து அவங்க வந்து வேணா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுமே வந்துட்டு 50-50 தான் ஃபேமிலிய வந்து இது பண்ணணும். இவங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் வந்து அந்த 80s and 90s அந்த கிட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஃபேமிலி கரியர் எனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி இன் திஸ் 5 செக்ஷன்ஸ் கடைசியா வந்தவங்க தான் வந்து தே ஆர் பெட்டர் ஆஃப். ஏன்னா வந்து அவங்க வந்து ரெண்டுத்தையுமே வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னு அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய அவங்க வந்து மென் அண்ட் உமன் கம்பாரிசன்ஸ்லாம் போட்டு அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்டில் ஈக்விட்டிலாம் வரல, பட் இந்த இந்த 5 செக்ஷன்ஸ்ல வந்துட்டு எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்டா 90 அவங்க ஏன் லாஸ்டா 90s எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து 90s எடுத்தாதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 50-60 இருக்கும். 80s 90s எடுத்தா அவங்கள போயிட்டு என்னால கேட்க முடியும், நீங்க எடுத்த டிசிஷன்ஸ் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்க முடியும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, 80s நிறுத்திக்கிட்டாங்க. அந்த இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காலேஜஸ் போகுது, அலுமினி அசோசியேஷன்ஸ் அந்த டேட்டா, அப்புறமேட்டு இது ரெக்ரூட்மெண்டோட டேட்டா, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து ப்ரிடாமினெட்லி யூஎஸ் தட் டு ஒயிட்ஸ், பிளாக்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. ஏன் பாத்தீங்கன்னா டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்மால் டேட்டா இருக்கிறதுனால இட்ஸ் நாட் கன்சிடரிங். ஸோ அதையும் அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அபவுட் டு ஒயிட் தான். பிளாக்ஸ் அப்போ வந்து தனியா தான் நான் ரிசர்ச் பண்ணேன், பிளாக்ஸ் நீங்க சேர்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த கிராஃப் வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியாது ஸ்மால் டேட்டா வச்சு. ஸோ அது வந்து தப்பா வந்து அவுட்புட் காட்டும் அப்படின்றதுனால வந்து பிளாக்ஸ்க்கு மட்டுமே தனியா ரிசர்ச் பண்ணலான்ற மாதிரி அவங்க வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று போட்டு அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து இந்தியால வந்து பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நம்ம ஊர்ல வந்து சென்சஸே எடுக்கல. ஓகேவா, சென்சஸ் அதுதான் பேசிக், 10 வருஷமா சென்சஸ் எடுக்கல. அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டேட்டா எல்லாம் எடுக்க முடியும். சோ சென்சஸ் எடுக்கலன்னா நம்ம யாருமே ரிசர்ச்சே பண்ண முடியாதுடா இந்த ஃபீல்டுல. ஐ மீன் லைக் இந்த பீப்புள் இது பண்ணும் என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா இல்ல, அது நம்ம அதுதான் கோவிட் டைம்லயே ஆர்கனைஸ் செக்டர் அன்ஆர்கனைஸ் செக்டர். ஆர்கனைஸ் செக்டர் ஓகே, கம்பெனிக்காரன் வந்துட்டு இப்ப நீ பாலிசிஸ் நீ வந்து இப்படி போடுற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னா கூட இட் இஸ் ஈஸி டு டேக் கேர் ஆஃப் தி ஆர்கனைஸ் செக்டர். ஏன்னா நீ கம்பெனிக்காரனை பிடிச்சா போதும், ஐயோ அவனுக்கு ஒரு மாசம் அட்லீஸ்ட் ஒரு 50% சேலரி கொடு, 25% சேலரி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உனக்கு வந்து டைரக்ட் பாலிசிஸ் போட்டுடலாம். இப்ப நான் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் வந்து இந்தியால வந்து ரொம்ப மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு. இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இப்ப டேட்டா எங்க இருக்கு, தள்ளுவண்டி விற்கிறவன் அப்படின்னும் போது எனக்கு எங்க டேட்டா இருக்கு? அப்போ டேட்டாவே இல்லைன்னா நீ எப்படி ஒரு பாலிசியை போட முடியும், எப்படி நீ ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியும்? அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு தானே நீ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அததான் வந்து ரூலிங்ல இருக்கவங்களோ இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஐடி மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஐடி மினிஸ்ட்ரியோட கிளப், இது எல்லாமே வந்து ஒரு கிராஸ் டவர் நடந்து கிராஸ் மினிஸ்ட்ரி நடந்து எப்ப எனக்கு இது வேணும்பா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பாலிசி போடுங்க, ஆதார் வச்சு எதனா பண்ண முடியுமா? இப்ப வந்து பியூட்டிஃபுல்லி
தி இம்ப்ளிமெண்டட் தி இந்த 1000 ரூபாய் திட்டம் ஓகேவா, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு பக்காவான ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து எலிஜிபிள் இல்லாதவங்களை கொடுத்தாங்கன்ற எனக்கு அந்த டேட்டா தெரியாது. நான் எனக்கு டேட்டாவே கிடையாது. பட் நான் என் வீட்டை சுத்தியோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களை சுத்தியோ நான் கேட்கும்போது அவங்களோட ரிஜெக்ஷன்ஸ் டேட்டாலாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது கிரெடிபிள் ஒர்க் நடந்திருக்கு, நல்ல டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க, ஜஸ்டிஃபையபிளா இருக்கு. டாக்ஸ் பே பண்ணிருக்க, ஏன்னா உன் பையன் டாக்ஸ் பே பண்றான், நீ வந்து இந்த இவ்வளவு இபி நீ கட்டியிருக்க. ஸோ இதெல்லாமே ஒரு இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸா வந்து நடக்குது டு ரிஜெக்ட் தி அந்த ஒரு 1000 ரூபீஸ் உனக்கு வந்து வரணுமா வர வேணாமான்னு டிட்டர்மினேஷன் ஃபேக்டர். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு தி கரெக்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. வாட் ஆர் தோஸ் டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது அகைன் எனக்கு தெரியல. அது எதனா வந்து இவங்க வச்சிருக்காங்களா, எதனா ஒரு மினிஸ்டர் சைட் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு கண்ட்ரி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்னும் போது நடக்கவே நடக்காது. அவங்க கொடுத்துருப்பா பரவாயில்ல, எலிஜிபிள் இல்லைனாலும் கொடுத்துரு, ஓட்டு போடாம போயிட போறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த முன்னாடி எல்லாம் வந்துட்டு கையில கொடுக்கும் போது அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல இதே சொல்றேன், நம்ம ஃப்ரீ டிவி ஃப்ரீ மிக்ஸி அதெல்லாம் சொல்றேன், அந்த மாதிரிதான் சொல்றேன் நான். இப்போ வந்து கரெக்டா வந்து போகும்போது பீப்புள் ஆர் ஆல்சோ அக்செப்டிங் கரண்ட் தானேங்க அப்படின்றாங்க. தே ஆர் நாட் கெட்டிங் அஜிடேட்டட். முன்னாடி எல்லாம் அஜிடேட் பண்ண என்ன பக்கத்து கொடுத்தாங்க என் தெருவில் தரல அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வரும். பட் திஸ் டைம் ஐ வுட் சி அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க, ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு வந்து அக்செப்டிங் அப்படின்னும் போது. ஸோ வென் தி டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட், நீ வந்து எதுக்காக நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன்ற அந்த மெசேஜ் வரும்போது அக்செப்டிங். ஓ அப்போ நீ அந்த மாதிரி நீ தானே போய் ஆகணும், அதுக்கு டேட்டா தேவையில்லை. அப்போ அதை தான் நான் சொல்றேன், இப்போ 5 நாள் வேலைக்கு கூப்பிடறும் போது இந்த டேட்டா அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல எல்லாரும் வந்து சந்தோஷமா போவாங்க. பட் இங்க வந்து ஒரு ஒரு எசிடேஷன், ஒரு வெறுப்பு, பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னும் போதுதான் வந்து வர வழி இல்லாம போகும்போது தெர் இஸ் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் தி எம்ப்ளாயி. அந்த ஒரு லாயலா இருக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது, இதுதான் இங்க வந்து மிஸ் ஆகுது. அடுத்த கம்பெனி படிச்சிடலாம், இவனுக்கு இவ்வளவு வேலை செஞ்சா போதும், அப்படி ஓபடிக்கலாம் அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, யூ ஆர் நாட் லாயல் டு அஸ் அவங்க வந்து இத வந்து ஒரு அவங்க பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து அவங்க வெல்ஃபேரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட கம்பெனில மேனுஃபேக்சரிங்ல என்னோட கிரேட்ல ஒர்க் பண்றவங்க நான் சொல்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ ஸ்டாஃப் கேட்டகரிக்கு மேபி அதை வந்து அவங்க வந்து யோசிக்கலாம், இந்த மாதிரி அவங்க 1 இயர் 2 இயர் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்காங்க, ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அடுத்த கிரேட் போகாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க, டீம் லீடர் சூப்பர்வைசிங் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்றேன். அவங்களுக்கு மேபி அது இருக்கலாம். பட் என்ன மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் லைன்ல ஒர்க் பண்றேன். இப்போ என் கூட ஜாயின் பண்ணவங்க வந்து என்னோட கிரேட்ல ஜாயின் பண்றாங்கன்னா இப்போ என்ன சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதோ சேம் அதே தான். அவங்க வந்து மெட்டர்னிட்டி லீவ் போனாங்க அதனால அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னோட கம்பெனில இல்ல. இது எனக்கு பேப்பர் பீஸ் கான்செப்ட் மாதிரி வருது. ப்ரொடக்டிவிட்டி இவங்க டிஸ்டர்ப் பண்ணாம அதே ப்ரொடக்டிவிட்டி ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க, அதனால ஒரே பே That is the planning, la. This is very good, la. அதான் சூப்பர் பிளானிங் சொல்றேன். அதான் சொன்னேன் சூப்பர் பிளானிங். ஒன் பார்ட்டி பண்ணினா அடி வாங்குவோம்.
வேறாஸ் நீ டீமோட மிக்சர் நீ ஒழுங்கா பண்ணிட்ட, நீ ரிலிஜன் வைஸ்லயும் ஜெண்டர் வைஸ்லயும் மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல நீ போட்டுட்ட அப்படின்னா தென் அங்க வந்து நீ ஒன் டு ஒன் மார்க்கிங்கே கிடையாது, அங்க அது வந்து ஒரு டீம் ஆக்டிவிட்டி ஆயிடும். தென் சம்மன் வில் கேட்ச் அப் சம்மன். சோ இந்த இதுதான் நான் சொல்றேன், இந்த இப்போ இவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, இப்ப ப்ராப்ளமா வந்து கிளாடியா வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்ப இந்த ப்ராப்ளத்தை ப்ராசஸ் ஆல மட்டும்தான் வந்து பாலிசிஸ் மூலியமா தான் அதை அட்ரஸ் பண்ண முடியும்னும் போது, அப்போ ஓகே இந்த மாதிரி லைன்ல இருக்கிறனால அவங்க அடி வாங்குது. சோ மிக்ஸ் மேட்ச் பண்ணு, குரூப்பா போட்டு விடு, அப்போ ஒரு டீம்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு நீ வந்து உன்னோட லைன்ல உன்னோட ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க் பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிளியரா. மெட்டர்னிட்டி லீவ்னா 6 months தான், 1 வருஷம் தான், அப்புறம் இந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப்போ அவங்கள வந்து பேக்கப் பண்றதுக்கு எப்படி ஆளுங்களை வந்து எடுக்கலாம், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ரேஷியோஸ் இருக்கணும், ப்ரெஷர்ஸ் எத்தனை பேரு, எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேரு. ஸோ இந்த மாதிரி பக்காவா நீ ரோட் மேப் வச்சுட்ட அப்படின்னா நடக்கும்போது வெறுப்பா இருக்கும், பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீ வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வச்சு ஓ இப்படிதான் நடக்க போகுது அப்படிதான் நடக்க போகுது அப்படின்னும் போது நீ அதெல்லாம் பேக்கப் வச்சுக்கிட்டே இருக்கும் போது ஐ திங்க் ஈஸிலி யூ கேன் அதெல்லாம் நெக்லிஜிபிள் ஆகி போயிடும். சூப்பர் ஸ்டாலின் நீ சொல்றது வந்து. So in manufacturing, IT la enakku therin personally I don't feel discrimination irukra mari enakku theriyala kada IT la kada as long as yes yes adu irandar irukum but adu edhana psycho pucham evanava the leader ah manager ah but still that is there in everywhere but generally vandi in IT adanal dhaan pathina more women are interested towards the IT inge irukku ana adhe mari work from home culture easy ah kadaikum so நடக்குது.